வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா டெம்பரரி இன்ஜங்ஷன் என்று சொல்லக்கூடிய தற்காலிக கட்டளை அதாவது பேச்சு வழக்கில் சொல்லணும்னா ஸ்டே ஆர்டர் நீதிமன்றத்தில் வாங்குவாங்க அந்த ஸ்டே ஆர்டர் குறித்து தான் இந்த பிரிவின் கீழே நம்ம பார்க்கலாம் இது வந்து உரிமையல் விசாரணை முறை சட்டம் அதாவது சிபிசி ஆர்டர் தேர்ட்டி நயன் ரூல் ஒன் டூ ஃபைவ் பிரிவுகளின் கீழே இதை வரையறை செய்துள்ளார்கள் பொதுவாக நீதிமன்றத்தில் வந்து வாதியானவர் வழக்கு தாக்கல் செய்கிறார் அதில் பிரதிவாதி ஆஜராகி அவருக்கான பிரதிவாதங்களை தாக்கல் செய்வார் இது மற்ற விசாரணை நடைமுறைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கும் இப்படி வந்து வாதி வழக்கு தாக்கல் செய்யும்போது அந்த வழக்கு சொத்தில் வந்து பிரதிவாதி அதாவது அத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்தாலோ அல்லது அந்த வழக்கு சொத்தின் புருவ அமைப்புகளை மாற்றினாலோ அல்லது அந்த வழக்கு சொத்தை வேறு நபர்களுக்கு பாரதீனம் அதாவது விற்பனை அல்லது அடைமானம் ஏதோ ஒரு பத்திரப்பதிவு செய்ய இருக்கும் சூழல் இருக்கும் பட்சத்திலோ இந்த வழக்கின் தீர்ப்பையோ தீர்ப்பானையோ அந்த வழக்கு சொத்தினுடைய அனுபவத்தால் அது வந்து மாற்றியமைக்கப்படுகிறது எனும் சூழல் வரும்போது அந்த வாதிக்கு அந்த வழக்கு சொத்தில் வந்து பாதிப்பை ஏற்படுத்துகிறது எனும் சூழலில் வந்து அந்த ஒரு செயலை வந்து செய்யாமல் இருப்பதற்காக நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பிக்கிறது இது டெம்பரரி இன்ஜெக்ஷன் என்று இடைக்கால தடை உத்தரவு என்றும் வகைமுறைப்படுத்தி வருகிறது இதை வந்து இப்போ இந்த தடை உத்தரவு வந்து பிறப்பிக்கப்படுவதற்கு முன்பு பல்வேறு அளவுகோல்களை நீதிமன்றம் நிர்ணயிக்கிறது இந்த வாதிக்கு இந்த வழக்கு சொத்து முழுவதுமாக தடை உத்தரவு பெறுவதற்கு போதிய ஆதாரங்கள் எடுத்த எடுப்பிலேயே நிரூபிக்கப்பட வேண்டும் அதில் நீதிமன்றம் திருப்தி உர வேண்டும் மேலும் அந்த இப்போ அந்த தடை உத்தரவு டெம்பரரி இன்ஜெக்ஷன் என்று சொல்லக்கூடிய இடைக்கால தடை உத்தரவு வாதிக்கு வழங்கப்படாமல் போனால் அவருக்கு வந்து எவ்வளவு வசதி குறைவுகள் ஏற்படுமோ அதே போல் அந்த தடை உத்தரவு வழங்கினால் பிரதிவாதி எதிர்வாதிக்கு வந்து வசதி குறைவுகள் எவ்வளவு ஏற்படுமோ இந்த இரண்டு வசதி குறைகளும் அதாவது பொதுவாக பிரச்சனையும் யாருக்கு அதிகமாக இருக்கோ அது வந்து வாதிக்கு அதிகமாக இருந்தால் தடை உத்தரவு வந்து வழங்கப்படும் அப்புறம் வந்து இந்த தடை உத்தரவு வழங்காத போனால் வந்து வாதிக்கு மிகுந்த இடைஞ்சலும் ஈடு செய்ய முடியாத இழப்பும் ஏற்படும் என்ற சூழல் உருவாகின்ற போதும் அந்த நிலைப்பாட்டை வாதி நீதிமன்றத்தில் வந்து திருப்தி வரும் வகையில் வந்து ப்ரூஃப் செய்கிறார் நிரூபிக்கிறார் என்னும் பொழுதும் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்படும் இந்த இடைக்கால தடை உத்தரவு வந்து வழக்கும் நடைபெறும் காலம் வரை வந்து பிறப்பிக்கப்படும் அப்புறம் வழக்கு தீர்ப்புவின் போது வந்து அந்த இடைக்கால தடை உத்தரவு நிரந்தர தடை உத்தரவாக இருக்குமா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யும் அப்போது என்ன நிரந்தர அதாவது பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் வழங்கலாமா என்பதை வழக்கின் தீர்ப்பை பொறுத்து நீதிமன்றம் உறுதி செய்வார்கள் இந்த இடைக்கால டெம்பரரி இன்ஜெக்ஷன் என்று சொல்லக்கூடிய இடைக்கால ததை உத்தரவை மீறுபவர்களுக்கு வந்து உடனடியாக நீதிமன்றம் மீறும் நபர்களை வந்து கைது செய்யவோ அவர்களின் சொத்தை ஜப்தி செய்யவோ உரிய நடவடிக்கை எடுக்கலாம் அப்படி வந்து அவரை கைது செய்யும்போது மூன்று மாத காலத்திற்கு மிகாமல் இருக்கக்கூடிய கால அளவில் அவர்களை வந்து சிவில் பிரிசன் என்று சொல்லக்கூடிய சிவில் நீதி சிறையில் வந்து அடைக்கலாம் அதற்கு மேலிட்டும் அவர் வந்து ஜொத்தை வந்து ஜப்தி செய்கிறாங்க என்னும் சூழலில் அது வந்து ஓராண்டு காலத்திற்கு மிகாமல் இருக்கணும் அந்த சொத்து ஜப்தி மீண்டும் மீண்டும் அவர் வந்து நீதிமன்ற உறுத்து கட்டளை என்று சொல்லக்கூடிய தடை உத்தரவை மீறுகிறார் என்னும் சூழல் வரும்போது அவருடைய ஜப்தி செய்த அந்த மீறும் நபருடைய ஜப்தி செய்த சொத்தை வந்து விற்று அதன் மூலம் வரும் தொகையை வந்து இந்த வழக்கு தொடுத்த பாதிக்கு அல்லது பாதிக்கப்பட்ட நபருக்கு இழப்பீடாக கொடுக்கலாம் நண்பர்களே இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவார் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்